அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்னா சிம்பிள் ப்ராப்ளம், அடுத்த வரிசையாக பார்க்க போகிற எல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். அது எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் சொல்கிறேன். அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ங்க. பாருங்கள், ஏ சவுண்ட் வேவ் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 200 ஹர்ட்ஸ். ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி 200 ஹர்ட்ஸ் அண்ட் எ ஸ்பீட் ஆஃப் 400 மீட்டர் பர் செகண்ட். இன் ஏ மீடியம் அதனுடைய வேகம் 400 மீட்டர் பர் செகண்ட். ஃபைன் தி வேவ் லென்த் ஆஃப் தி சவுண்ட் வேவ். ஒரு ஊடகத்தில் 200 ஹர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒளியானது 400 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் பரவுகிறது. ஒளிகளையின் அலைநீளம் காண்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் எப்படி செய்கிறது, மனப்பாடம் பண்ணாமல் கஷ்டம் இல்லாமல் எப்படி செய்கிறது, அதை பார்க்கலாம். எப்பயுமே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது அடிப்படை ஃபார்முலா. இதை அப்படியே சவுண்டுக்கு நம்ம பொருத்தினோன்னா நம்ம என்ன செய்வோம்னா, டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு வேவுடைய நீளம் லாம்டா, டீங்கிறது அந்த நீளத்தை கடக்கிறதுக்கான டைம் பீரியட் டி, 1/Tங்கிறது எஃப். ஸோ லேம்டா எஃப் நம்ம புக்கில் கொடுத்தோம்னா லேம்டா என். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எப்பயுமே மறக்காதீங்க, வி இஸ் ஈக்குவல் டு லேம்டா என். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம், வி இஸ் ஈக்குவல் டு லேம்டா என். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி 400ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். லேம்டா கேட்டிருக்காங்க, ரைட். லேம்டா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 200. ஸோ இன்டூ 200. அப்போ ஒரு செகண்டில் நீங்கள் செஞ்சிருவீங்க, லேம்டா இஸ் ஈக்குவல் டு 400/200 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். ஆனால் இந்த அப்ரோச்சை மறக்காதீங்க. இந்த அப்ரோச்சை மறந்தால் நமக்கு கஷ்டமாகும். இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. வினாடி நேரத்தில் ப்ராப்ளத்தை செய்யலாம்.